தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், திருவாரூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று மாலை முதலே பரவலாக மழை பெய்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று மாலை முதலே பரவலாக மழை பெய்தது. திருவாரூர், நன்னிலம், ஆண்டிப்பந்தல், கங்களாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விவசாயத்திற்கு போதிய அளவில் நீர் கிடைக்காதிருந்த நிலையில் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டத்திலும் கனமழை கொட்டி தீர்த்தது. நேற்று காலை முதலே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை 5 மணி அளவில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. திண்டுக்கல் பேருந்து நிலைய பகுதிகள், பழனி சாலை மற்றும் புறநகர் பகுதிகளான பாலகிருஷ்ணாபுரம், சீலப்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளிர் சூழல் நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. வீராங்குப்பம், கரும்பூர், மலையாம்பட்டு, அரங்கல் துர்க்கம், சோலூர், பெரியங்குப்பம் பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பஜார் பகுதி மற்றும் ஏ கஸ்பா ஆகிய இடங்களில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்ததால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். இதற்கிடையே கர்நாடக மாநிலம் தென்பெண்ணை ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், சூடகிரி பகுதிகளில் பெய்து வரும் மழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி அணையின் நீர்மட்டம் மொத்த கொள்ளளவான 52 அடியில் 50 அடியை கடந்துள்ளதால் பாதுகாப்பு கருதி ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் 16 ஊராட்சியைச் சேர்ந்த மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையே கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. எடப்பாடி நகர்பகுதி, ராஜாஜி பூங்கா மற்றும் சின்னக்கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனா்.